Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil Nadu. நம்ம சேனலில் வந்து சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பிராண்ட் சீரீஸ் வீடியோவில் டாக்ஸுக்கும் அதே மாதிரி இளம் வயது நாய்க்குட்டிகளுக்கும் பப்பீஸுக்கும் என்ன ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி என்ன சோப்பு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக அதோடய பிராண்ட் நேமு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராண்ட் எல்லாமே வந்து ரொம்ப வருஷமாக வந்து என்னுடைய நாய்களுக்கும் அதே மாதிரி கிளைண்ட்ஸுக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத பிராண்ட்ஸை பற்றி தான் நான் இதில் பேசுகிறேன். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாலும் இதை நான் ரொம்ப வருடங்களாக வந்து யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோவே வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டாக்ஸை வந்து எப்பப்போ குளிப்பாட்டணும், எத்தனை வருடத்துக்கு எத்தனை முறை குளிப்பாட்டணும், என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணணும், அதோடய ஸ்கின்னோட இந்த கெமிக்கல் பிஹெச் அதை பற்றியெல்லாம் நிறைய பேசின வீடியோவோட லிங்க்கெல்லாம் கீழே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து பேசியிருக்கேன், அந்த வீடியோலையும் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். இதில் பிராண்ட் நேமை மட்டும் சொல்லி அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். டாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பையும் அதே மாதிரி சோப்பையும் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். நம்பர் ஒன் வந்து ரெகுலர் பாத், அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஹெல்த்தியான டாக்குக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலர் பாத்து கொடுக்கறதுக்கு ஷாம்பு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதோடய நேம் வந்து ப்ரோகோட்னு பேர். அதோடய பிக்சர் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதோடய வீடியோவும் இதிலேயே வச்சுருக்கேன். அடுத்து ரெண்டாவது கேட்டகரியான ஷாம்பை பற்றி பார்க்க போகிறோம். இது மெயினாக வந்து நாய்களில் வரக்கூடிய உண்ணி என்ன சொல்லப்படணும் டிக்ஸை விரட்டுவதற்காகவும் அதே மாதிரி தெல்லுப்பூச்சின்னு சொல்லக்கூடிய ஃப்ளீஸை வந்து விரட்டி அடிக்கவும் கொள்வதற்காகவும் அதே மாதிரி நாய்களுக்கும் பெயின்லாம் வரும் அதுகளை வந்து தடுத்து நிறுத்தவும் பயன்படுத்தக்கூடிய ஷாம்பை வந்து ஆன்டி டிக் ஷாம்பு அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ அதில் வந்து ரெண்டு பிராண்டு இருக்குது. ஒன்று வந்து சாப்டாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அடுத்து வந்து சாப்டாஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. இந்த வீடியோவிலேயே பிக்சரும் இருக்குது, அதோடய ஷாம்போட வீடியோவும் இருக்குது. இந்த உண்ணிகளை பயன்படுத்தக்கூடிய ஷாம்பை வந்து கண்டிப்பாக வந்து உண்ணி இல்லது தெல்லுப்பூச்சி இருந்துச்சுன்னா ஒரு சில முறை தான் வந்து பயன்படுத்தணும். நீங்கள் ஒரு 300 ரூபா கொடுத்து அந்த ஷாம்பை வாங்கிட்டோம் இல்லை 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூணாவது கேட்டகரியான மெடிக்கேட்டட் ஷாம்பு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இது வந்து தோல் வியாதிகள், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வருது, டெர்மடைட்டிஸ் வருது, ஒரு பயோடெர்மா வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஷாம்பை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஷாம்பு வந்து ரெகுலர் பாத்துக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ஸோ இது எப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கோ அப்போ மட்டும் இந்த ஷாம்பை பயன்படுத்தினா போதும். இதில் ரெண்டு பிராண்ட் இருக்குது. ஒன்று வந்து மைக்கோடின், அதே மாதிரி வந்து கோனோசெப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ இந்த மைக்கோடின் ஷாம்பு அஸ் வெல் அஸ் கோனோசெப் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும் இதை பயன்படுத்தினா போதும். அடுத்து வந்து ஒவ்வொரு ஷாம்பையும் வந்து எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு என்ன கான்ட்ராஇண்டிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு கேட்டகிரியான ரெகுலர் பாத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரோகோட் ஷாம்பு அதே மாதிரி ப்ரோகோட் சோப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹெர்பல் தான் இருக்குது. வேப்ப மரத்தோட அந்த லீவ்ஸ்லேருந்து எடுத்த காம்பவுண்டு, அதே மாதிரி வந்து அலுவீரா, அடுத்து வந்து விட்டமின் இ, அது மாதிரி நேச்சுரலான ஒரு ப்ராடக்டில் தான் இதை அதிகமாக சேர்த்துருக்காங்க. அதில் சில பேஸும் சேர்த்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாத ஹெல்த்தியான டாகுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து குளிப்பாட்டினீங்கலாம் போதும். அடிக்கடி குளிப்பாட்டும் போது தான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வந்து ஒரு பப்பியை வந்து நீங்கள் குளிப்பாட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா வேக்சினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் குளிப்பாட்டுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மெல் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா டவல் பாத் மாதிரி கொடுங்க. இந்த ப்ரோகோட் ஷாம்பை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பவலில் எடுத்துக்கிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெது வெதுப்பான லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லக்கூடியதில் அதை நினச்சி அப்படியே பப்பியை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மாதிரி டவல் பாத்து கொடுத்தாலே போதும். அதே மாதிரி குளிப்பாட்டும் போது அந்த ஷாம்போ காதுக்குள்ளேயோ கண்ணிலேயோ பட்டால் எரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது. காதுக்குள்ளே வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த காட்டன் பால் வந்து வச்சு குளிப்பாட்டும் போது பப்பியாக இருந்தாலும் சரி அடல்ட்டாக இருந்தாலும் தண்ணி காதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து ரெண்டாவது கேட்டகரியான இந்த உண்ணிகளையும் தெல்லுப்பூச்சிகளையும் அதே மாதிரி லைஸ்னு சொல்லக்கூடிய பெயினையும் கட்டுப்படுத்தக்கூடிய கொல்லக்கூடிய ஆன்டி டிக் ஷாம்பை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு பிராண்டை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒன்று வந்து சாப்டாஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமத்திரின் 1% இருக்குது. அடுத்து சாப்டாஸ் ப்ளஸ் இருக்குது, அதில் 2% இருக்குது. இதிலேயே சோப்பும் இருக்குது. ஸோ அந்த பிக்சர் வீடியோலாம் அந்த வீடியோவிலேயே இருக்குது.
ஸோ இது வந்து உண்ணி வந்தால் மட்டும்தான் பயன்படுத்தணும், அதே மாதிரி பெயின் வந்தால் மட்டும்தான் பயன்படுத்தணும். தொடர்ந்து அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அடுத்து வந்து இது பாய்சன், பேசிக்காக வந்து இந்த பெருமத்திரிங்கிறது இன்செக்டிசைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து வயல்வெளிகளில் வந்து பூச்சி தொற்று வரும்போது இதை வந்து மருந்து அடித்து, ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமத்திரின் தான் இருக்கும். ஸோ நீங்கள் குளிப்பாட்டும் போது கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிடுங்க, அதே மாதிரி உங்கள் நாயோட கண்ணில் வாயில் படாமல் பார்த்துக்கிடுங்க. இந்த ஷாம்பை வந்து அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes விட்டு உடனே வந்து நீட்டாக வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும், ரொம்ப நேரம் விடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் டாகுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஊண்டு இருக்குது, ரொம்ப புண்ணு இருக்குது, அரிச்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த டைமில் அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த சாப்டாஸ் அஸ் வெல் அஸ் சாப்டாஸ் ப்ளஸ்ஸை வந்து இளம் வயது நாய்க்குட்டிகளில் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ 3 மாதத்துக்கு வயது கீழே இருக்குது, ரொம்ப இளம் நாய்க்குட்டியாக இருக்குன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது சில நேரம் வந்து பாய்சனிங் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குட்டி போட்ட டாகுக்கு வந்து இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு போட்டு குளிப்பாட்டும் போது பப்பியும் வந்து அதை லிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாய்சனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குட்டி போட்ட நாய்களுக்கு, அதுவும் பால் கொடுத்துக்கிட்டு இருக்க நாய்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து இந்த உண்ணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்டாஸ் ப்ளஸ் சாப்டாஸை வந்து பூனைகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதில் உள்ள பெருமத்திரின் வந்து ஈஸியாக வந்து அந்த பாய்சனிங் எஃபெக்டை வந்து பூனையில் வந்து அதிகமாக ஈஸியாக உண்டாக்கும். ஸோ அதனால் வந்து பூனைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் படாமல், ஸோ அவங்களுக்கு எட்டாவது ஒரு உயரத்தில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அவங்க சில நேரங்களில் ஆக்சிடென்டலாக வந்து அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை கண்ணில் பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல அதை வச்சுக்கிடுங்க. ஸோ இதை குளிப்பாட்டும் போது காதுக்குள்ளே போகக்கூடாது. அடுத்து இந்த ஷாம்பை வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு நிறைய உண்ணி இருக்குது அப்படின்னா ஒரு 1 week ஒரு 7 days அப்புறம் ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து உண்ணி வரும்போது மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்து 3வது கேட்டகரியான வந்து மெடிக்கேட்டட் ஷாம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாம்பில் வந்து 2 brand இருக்குது. ஒன்று வந்து மைக்கோடின், அதே மாதிரி கோனோசெப். இது ரெண்டுமே வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது தொடர்ந்து அரிச்சிக்கிட்டே இருக்குது, புண்ணு புண்ணாகுது, பயோடெர்மா இருக்குது, டெர்மடைட்டிஸ் இருக்குது, இல்லை ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த ஷாம்பை வந்து யூஸ் பண்ணலாம். இதை ரெகுலர் பாத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மைக்கோடினில் வந்து பார்த்திங்கனாக்க மைக்னோசோல் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஃபங்கல் ட்ரக் இருக்குது, அதே மாதிரி குளோரோஹெக்சிடின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தும் போது ஸ்கின் ப்ராப்ளம்லாம் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோனோசெப் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் வந்து கீட்டகோனோசோல் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஃபங்கல் ட்ரக் இருக்குது, அதே மாதிரி குளோரோஹெக்சிடின் செட்ரிமைடு அப்படிங்கிற ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மைக்கோடின் ஷாம்பு அஸ் வெல் அஸ் கோனோசெப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பிராண்டை வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எந்த ஷாம்பாக இருந்தாலுமே குளிப்பாட்டும் போது காதுக்குள்ளே போகக்கூடாது, அதே மாதிரி கண்ணில் படாமல் பார்த்துக்கிடுங்க. இந்த 3 விதமான ஷாம்பை வந்து அதன் தேவைக்கு ஏற்ப வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உண்ணிக்குள்ள ஷாம்பை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் வருது. அடுத்து வந்து வீக்லி வந்து 5 times குளிப்பாட்டுறது, 3 times குளிப்பாட்டுறது, அந்த மாதிரி நிறைய பேர் அடிக்கடி வந்து பாத்து கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அடுத்து நீங்கள் என்ன பிராண்டு ஷாம்பு வாங்கினாலும் அதை வந்து படித்து பாருங்கள், லேபிளை படிங்க. லேபிளுங்கிறது அந்த ஷாம்போட வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணோம், அதில் என்ன இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மெடிக்கலில் போய் டாக் ஷாம்பு கொடுங்கன்னே அவங்க உண்ணிக்குள்ளதை எடுத்து கொடுக்குறாங்க, அதை தொடர்ந்து பயன்படுத்தி ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் 5000-10000 செலவு பண்ணுற அளவுக்கு வந்து கொண்டாந்து விட்டுருது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பென்சைல் பெராக்சைடுன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது நிறைய டாக் ஷாம்பில் வருது. ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க டாகில் வந்து சில நேரங்களில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா செபோரியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆயிலி கண்டிஷனில் வந்து செபோரியா கண்டிஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த பென்சைல் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் உள்ள ஷாம்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்க ரெகுலர் பாத்துக்கு, சும்மா நார்மலாக ஒரு ஹெல்த்தியான டாகுக்கு வந்து அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும், அடுத்து வந்து இரிட்டேஷனால் அரிக்க ஆரம்பிச்சிரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய பிராண்டு வந்து வருது. அந்த பென்சைல் பெராக்சைடு இருக்கான்னு அந்த ஸ்பெல்லிங் கூட அந்த வீடியோவில் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த ஷாம்பில் இருந்துச்சுன்னா அதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணாதீங்க, அதை ரெகுலராக பாத்துக்கு வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அது ஸ்கின் ப்ராப்ளத்தில் தான் வந்து முடியும்.
ஸோ இந்த ஷாம்பையெல்லாம் வந்து அதன் தேவைக்கு ஏற்ப வந்து பயன்படுத்துங்க. இந்த குளிப்பாட்டுறதை பற்றியும் அந்த பாத்திங் கொடுக்குறத பற்றியும் அந்த ஷாம்பை பற்றியும் அந்த ஸ்கின் கண்டிஷன் பற்றியும் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பாருங்கள், பார்த்துட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் என்ன பிராண்டு வாங்கினாலுமே அதில் உள்ள இண்டிகேஷனை படிங்க. இது உன்னிக்கு பயன்படுத்துகிறதா, ரெகுலர் பாத்துக்கா, இல்லை மெடிக்கேட்டட் ஷாம்பா. நீங்கள் நிறைய பேர் வந்து மெடிக்கலில் போய் அப்படியே வாங்கி கண்ணை மூடிக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லாமல் அது என்னென்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேஷனை படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே அதோடய பேக் சைடு வந்து இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.